रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषडवोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினைய வன்பொருணலென்றும் அருமரேகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடஹோவன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த விழும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெறும் சீரார் சடகோ பண் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் வரைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பண் மொய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்கலே நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாய் துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருளேயர் கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனிந்திர வம்சே திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமஸ்ரீ குருகேசகிருத்த சடசி த்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதஜ்ஞயா ஸ்ருதி சீர சூரிய பிரதார கிரமாதே வியாகுர்வன் நிகமாந்தரப்பண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதாஹிதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபதூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. பாகவத சேஷத்வம் பாகவத கைங்கரியம் என்பது பரம புருஷார்த்தம். பகவத் சேஷத்துவமும் பகவத் கைங்கரியமும் தான் புருஷார்த்தம் என்பதாக வேதங்களுடைய சாரமாக நாம் புரிந்து கொண்டிருக்க ஸ்ரீ நம்மாழ்வார் அதை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் மிகவும் உயர்ந்ததான புருஷார்த்தம் என்பதாக நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே ஒன்னு ஒன்னாக ஐஸ்வர்யத்தை காட்டிலும் கைவல்யத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் வாஸ்தவம் என்பதாக கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்திலே கிடைக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் உயர்ந்தது அப்படின்னா ஆச்சரியமாக இருந்தது. ஆஹா, என்ன ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு. அடுத்ததாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை காட்டிலும் இந்த லோகத்திலே இங்கே இப்பொழுது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற பாகவத சேஷத்துவம் பாகவத கைங்கரியம் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்போது சற்று துடிக்கி வாரி போடுறது. நான் ஆழ்வார் ஒருவேளை ஒரு ஆதர அதிசயத்தினாலே சொல்றாரா? சில பேர் இந்த ஆதரவு அதிசயம், ஆதரவு அதிசயம்னா ரொம்ப அதிகமான ஆதரவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதிகப்படியான வார்த்தையை சொல்வார்கள். இதற்கு அத்தியுக்தி அப்படின்னு பெயர். அத்தியுக்தினா கொஞ்சம் அதிகப்படி, இது ஒரு அழகு, இது ஒரு அலங்காரம். இது அத்தியுக்தியா சொல்லுதல் அப்படின்னா தப்பு கிடையாது, அது ஒரு அலங்காரம். ஆனா அது அத்தியுக்திங்கிறத நாம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அது உண்மை அப்படியே முக்காலும் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம தேவாமிர்தத்தை காட்டிலும் போக்கியமா இருக்கு உங்காத்துல நீங்க கொடுத்த திருக்கண்ணம், அது தேவாமிர்தத்தை காட்டிலும் போக்கியமா இருக்கு அப்படின்னா அத்தியுக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தேவாமிர்தத்தை காட்டிலும் போக்கியமா எதுவும் இருக்க முடியாது, இப்ப நம்ம பண்றதெல்லாம் இருக்க முடியாது. ஒரு வார்த்தை, ஒரு அழகுக்காக, வார்த்தை அழகுக்காகவும் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப நன்னா சொல்லணுங்கிறதுக்காகவும் இதுக்கு அதிவாதம் அப்படின்னு பெயர், அத்தியுக்தி அப்படின்னு பெயர்.
இது சில சமயம் அலங்காரமாக உபயோகப்படும். அந்த ரீதியில தான் ஒருவேளை ஆழ்வார் சொல்றாரோ, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே கிடைக்கிற பாகவத் அனுபவம் சொன்னா பரவாயில்ல, இந்த லோகத்துல நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாகவத் அனுபவம் இது ரொம்பவும் உயர்ந்தது அப்படின்னு சாதித்தார். அப்ப நமக்கு ஆழ்வார் அத்தியுக்தியா சொல்றாருன்னா, ஆழ்வார் அத்தியுக்தியா சொல்லல, சத்தியோக்தியா தான் சொல்ற அப்படின்னு அழகா வியாக்கியானம் சாதிக்கிறான். இல்லாம வியாக்கியானம் சாதிக்கிறான். அது எப்படி சுவாமி இந்த லோகத்துல அப்படி சிரேஷ்டமாக இருக்க முடியும்? இந்த லோகத்துல பிரகிருதி சம்பந்தத்தினாலே நமக்கு அந்த பகவத் அனுபவத்துக்கு தடை வருமே, பகவத் அனுபவத்துக்கு தடை வருமே அப்படின்னா, அந்த பிரகிருதி சம்பந்தத்தையும் மீறி நமக்கு பகவத் பகவத் அனுபவத்தை கொடுப்பதற்கு திருவாய்மொழி இருக்கிறது அப்படின்னு அடுத்த விஷயத்தை சொல்லும் போது அப்படி எழுந்து உட்காந்துக்கிறோம். நம்ம எவ்வளவு ஆச்சரியமான விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருவாய்மொழினா என்ன? சாதாரணமா நமக்கு இருக்கக்கூடிய சகல பிரதிபந்தகங்களையும் போக்கி நம்மளுடைய பாபங்கள், நம்மளுடைய பாப நினைவுகள், நம்மளுடைய பாப கர்மங்கள், இது எல்லாவற்றையும் மீறி நமக்குள்ளே பகவத் சிந்தையை கொடுக்கக்கூடியது இந்த திருவாய் ஆழ்வாருடைய திருவாய் மொழிகள். அது சத்தியம் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். இப்படியாக இந்த விஷயத்தை ஆழ்வார் அழகாக சொல்லிட்டு வர, இப்பொழுது இதுவரைக்கும் ஆறு கோஷம் இந்த திருவாய்மையை முன்னிட்டு கொண்டு இங்கே பகவத் பாகவத அனுபவம், அதாவது பகவத் அனுபவமும் அதன் மூலமாக வரக்கூடிய பாகவத அனுபவமும் இங்கேயே நமக்கு கிடைக்கும் போது ஸ்ரீவைகுண்ட லோகம் அதை காட்ட உயர்ந்ததாக இருக்கும். இப்பொழுது ஏழாவது கோஷம் அதுலயும் அதே விஷயம்தான். இந்த கூட அந்த ஸ்ரீவைகுண்ட அனுபவமே வேண்டாம் அப்படின்னு, அதுவே வேண்டாம் இப்போ, இதுவே போரும் அப்படின்னு ஆழ்வார் சொல்லக்கூடிய ஒரு பாசம். ஏன் வேண்டாம்? அது வேண்டாம் ஏன் சொல்றேன்? இங்க இருக்கக்கூடிய பகவத் பாகவத அனுபவம் அதுதானே அங்கேயும் வரப்போறது. சிவகுண்டத்திலயும் அதே பகவத் அனுபவம் பாகவத அனுபவம் எல்லாமே வரப்போறது. இங்கே வரப்போறதுன்னு சொன்னீர் வாஸ்தவம். இங்கே திருவாமிழி இருக்கிற அப்படின்னால குறைவில்லை, எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிற அப்படின்னால நம்ம கைங்கரியம் பண்ண முடியுமான அப்படினாலும் இங்க குறைவில்லை. திருவாய்மொழி இருக்கிறபடினாலே நம்மளுடைய பாப எண்ணங்களை எல்லாம் போக்கி செய்ய முடியும், வாஸ்தவம் தான். ஆனா கூட இது இருக்குச்சு அது வேண்டாம், சிவகுண்டமே வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்றீர் அப்படின்னா, இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய பகவத் பாகவத அனுபவத்துக்கு தடையா இருக்கான் அது. ஏன்னா என்ன இருந்தாலும் சிவகுண்டலோகம் போயிட்டா இங்க இருக்கக்கூடிய பகவத் பாகவத அனுபவங்கிறது கிடையாதே. அதாவது எப்படின்னு கேட்டா, இங்கே நாம பாகவதர்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இங்கே கோஷ்டி அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா அந்த கோஷ்டி உண்டோ? இங்கே நடக்கக்கூடிய கோஷ்டி உண்டோ? வேற கோஷ்டி இருக்கட்டும், இந்த கோஷ்டி போயிடுத்தேன் சுவாமி, கைக்கு கிடைத்திருந்தேன், இந்த விஷயம் போயிடுத்தேன். பாவோ நான்யத்திர கச்சதின்னு திருவடி சொல்றாரு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா ஸ்ரீராமனே கூட்டுன்னு வர, பெருமாளே கூட்டுன்னு வர, ஸ்ரீவைகுண்ட லோகத்துல ஸ்ரீராமன் தன் கிட்ட வச்சுப்ப திருவடியை, திருவடி ஆஞ்சநேயரை. ஆனா வேண்டான்னு விட்ட. ஏன்னு கேட்டா, இங்க ராமாயண அனுபவம் இருக்கு, ஸ்ரீமத் ராமாயண அனுபவம் இருக்கு, இதை விட்டுட்டு நான் அங்க வரல. அங்க ஸ்ரீராம அனுபவமே இருந்தா கூட இங்க இருக்கிற ராமாயண அனுபவத்தை விட்டுட்டு நான் அங்க வரல. இதை விடுவதுங்கிற பேச்சு விட்ட அப்புறம் தானே அடுத்தது என்ன, இதை காட்டும் வசத்தியா தாழ்த்தியா அப்படின்னு பாக்கணும். இதை விடுவதற்கே எண்ணமில்லை. பாவோ நான் அந்நியத்திர கச்சி, வேற விஷயத்துல என் மனசு ஈடுபடவே ஈடுபடாது அப்படின்னு விட்டார். அந்த மாதிரி ரீதியில இங்கே இருக்கக்கூடிய பகவத் பாகவத அனுபவம் நமக்கு வாய்த்திருக்கும் போது இதை தவிர மற்றதை பற்றி சிந்தித்து பார்க்க கூட சமயம் கிடையாது. அதனாலே சிவகுண்ட லோகம்னு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா கூட இங்க இருக்கிற அனுபவத்துக்கு அது தடையா தான் ஆக போறது என்ன இருந்தாலும். அதனால அது வேண்டாம் அப்படின்னு அடுத்த உயர்ந்த நிலையிலே சாதிக்கக்கூடிய பாசனம் இப்ப ஏழாவது பாசனம். தனிமா புகழேயன்றும் நிற்கும் படியா தான் தோன்றி முனிமா பிரம முதல் வித்தாய் உலகம் மூன்றும் முளைப்பித்தா தனிமா தெய்வ தளர்டி தளிரடி கீழ் புகுதல் அன்றி அவனடியார் நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்த்தனங்கே. இந்த பாகவதர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இன்பம், அவன் அடியார் நனிமா கலவி இன்பம், அவனுடைய பக்தர்கள் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்டமான ஒரு இன்பம், நாளும் வாய்க்க நங்கக்கே, அது தினமும் எங்களுக்கு வாய்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதுக்கு விரோதியாக, இதுக்கு தடையாக எது வந்தாலும் வேண்டாம்,
இதுக்கு தடையா தான் எதுவுமே வராது. திருவாய்மொழி இருக்குன்னு சொல்லிட்டீரே அப்படின்னா, திருவாய்மொழி இருக்கு, இதுக்கு தடையாக பிராகிருத போகங்கள்லாம் வராது, ஆனால் ஸ்ரீகுண்ட லோகம் வந்துருமே. மோட்சம் கொடுக்கிறேன் உனக்கும் கொடுத்தா கூட அது கூட வேண்டாம் அப்படின்னு இந்த பாசுரத்திலே சொல்றாங்க. எம்பெருமான் தனிமா புகழே எஞ்ஞான்றும் நிற்கும்படியா தான் தோன்றி, அதாவது சிருஷ்டியினுடைய ஆதி காலத்திலே அவனுடைய தனிப்பட்ட ஒரு புகழ் மட்டும்தான் இருக்கு. ச ஏகா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஏக ஏவ ஏகோகவை நாராயண ஆசி அப்படிங்கிறபடியாக தனிப்பட்ட ஒருத்தனாக தான் நின்று கொண்டு, பரபிரம்மமாக நின்று கொண்டு, முதல் வித்தாக ஆதி காரணமாக இருந்து கொண்டு, உலகம் மூன்றையும் முளைப்பித்தவன், உலகம் மூன்றையும் சிருஷ்டித்தவன், அப்படிப்பட்ட தனி மா தெய்வம் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய அந்த வைபவத்தோடு கூட அந்த எம்பெருமானை அனுபவிப்பது ஸ்ரீரங்கத்திலே இல்ல, ஸ்ரீவைகுண்டத்திலே. அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே அவனுடைய தளிரடிக்கீழ் புகுதல், அவனுடைய திருவடி கீழே புகுந்து கொண்டு எம்பெருமான் இந்த வைபவத்தை ஸ்மரித்துக் கொண்டு, அவன் திருவடி கீழே புகுந்து கொண்டு, இங்கே இருந்து கொண்டுதானே பகவான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறான்னு அவன் திருவடி கீழே புகுதல் அன்றி, அது வேண்டாம், அது வேண்டாம். பின்ன என்ன வேணும் கேட்டா, அவன் அடியார் அந்த எம்பெருமானுடைய இந்த வைபவத்திலே ஈடுபட்டு அதை பாடிக்கொண்டிருக்கிற பக்தர்கள், அவருடைய நனி மா கலவி இன்பமே சிரேஷ்டமான ஒரு சம்ஸ்லேஷம், அவர்களோடு சேர்ந்து பேசுதல், அவர்களோடு கலந்து பாராயணம் செய்தல், அவர்களோடு சேர்ந்து பகவத்குணங்களை அனுபவித்தல், இந்த இன்பம் நாளும் வாய்க்கனங்கற்கே, என்னென்னைக்கும் எங்களுக்கு இது வாய்த்து கொண்டே இருக்க வேணும் அப்பதாக ஆழ்வார் சொல்லுகிறார். இங்க சீவைகுண்ட லோகத்துல எம்பெருமானை சேவித்தல் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போது, எம்பெருமானுடைய ஒரு பெருமையை மூணு வரியில எடுத்து சொல்லி கடைசியில் அது வேண்டாம்னு சொல்ற வேடிக்கையாக. தனிமா புகழே எஞ்ஞான்றும் நிற்கும், முதல்ல இப்ப பிள்ளானுடைய சீசக்தி பார்க்கலாம். இதுக்கு தாற்பயம், இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம், இங்கே இப்போதே நான் பெற்று அனுபவிக்கிற பாகவத சேஷத்துக்கு வர்த்தகமான பகவத் அனுபவமும் இங்கே சித்தித்த பின்பு. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம்தான், இங்கேயே பகவத் அனுபவம் இருக்கு, ஏன்னா அர்ச்சாவதாரம் இருக்கு, இங்கேயே பாகவத அனுபவம் இருக்கு, இங்கேயே தடைகள்லாம் போக்குவதற்கு திருவாய்மொழி இருக்கு, இதுக்கு முன்பு இதுக்கு விரோதியான பகவத் அனுபவம் வேண்டாம், இதுக்கு வர்த்தகமான பகவத் அனுபவ சம்பர்த்திதமான பாகவத சம்சலேஷ சுகமே நாளும் வாய்க்க நாங்கள். இப்ப என்னாச்சுன்னா, இங்கே கிடைக்கக்கூடிய பாகவத அனுபவத்துக்கு விரோதின்னு ஒண்ணு, வர்த்தகம்னு ஒண்ணு, ரெண்டு இருக்கு. வர்த்தகம்னா போஷகம், இதுக்கு விரோதி எதுன்னா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பகவத் அனுபவம், ஏன்னா இது இதை இதை மாய்த்து விட்டுதான் அங்கே போக முடியும். இதுக்கு போஷகம் எதுனா இங்கேயே இருக்கக்கூடிய பகவத் அனுபவம், பகவத் அனுபவங்கள், அதுதான் எனக்கு வேணுமே தவிர இதுக்கு விரோதியானது எனக்கு வேண்டாம்னு அழகா சொல்றேன். இப்ப எம்பெருமானை பற்றி சொல்லும்போது, சகல ஜெகத்தையும் சிருஷ்டித்த ஆதி காரணம்னான எம்பெருமானை பற்றி சொல்லும்போது, வேதம் எப்படியெல்லாம் மாய்ந்து மாய்ந்து சொல்லுகிறதோ அதையெல்லாம் அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தற, தனிமா புகழே எஞ்ஞான்றும் நிற்கும்படியா தான் தோன்றி அப்படின்னு எல்லா பக்கமும் எம்பெருமான் மாத்தந்தான் இருக்கான், எம்பெருமான் அவர் புகழ் மட்டும்தான் இருக்கு. மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, மற்ற வஸ்துக்கள் எல்லாம் நாம ரூபங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கக்கூடியது, சேத்தன வஸ்துதான் ஆகட்டும், ஜீவாத்மாவுக்கு ஞானம் அப்படிங்கிறதே எங்க இருக்கா இல்லையா என்று தெரியாதபடியாக இருக்கு. அச்சேத்தனங்கிறது ரொம்ப ரொம்ப சூக்ஷமாக பல விதமான அச்சேத்தனங்கள் நாம இப்ப பாக்குறோம் இல்லையோ, அப்படியெல்லாம் இல்லாமல் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரொம்ப சூக்ஷமாக ஒண்ணு, ஒரு விதை இருக்கு, அந்த விதையில இருந்து பார்த்தோம்னா மரம் வருகிறது, மரத்திலேருந்து இலை, அப்புறம் காய், அப்புறம் பூ, காய், பழம் எல்லாம் வருது, அதுக்குள்ள விதை இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ முதல்ல விதையா இருக்கச்சு எதுவுமே தெரியாது, அதுக்கப்புறம் பார்த்தா இத்தனை வேதங்கள் அந்த விதையிலேருந்து வருது இல்லையா, அந்த மாதிரி முதல்ல அச்சேதமா இருக்கச்சு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாமல் ஒன்னா இருந்து அப்புறம் அதிலிருந்து பார்த்தா எப்படி பல விதமான உலகமா சிருஷ்டிச்சிருக்கு. அப்போ ஜீவாத்மாங்கிறது ஞானங்கிறதே இல்லாத நிலைங்கிற மாதிரியான ஒரு நிலையில ஜீவாத்மா இருக்குச்ச, அச்சேதனங்கிறது அது ரொம்ப ரொம்ப சூக்ஷமாக பல எந்த விதமான பேதமும் இல்லாமல் இருக்கச்ச, எல்லா தேவர்கள் எல்லாருமே யாருமே அந்த காலத்துல கிடையவே கிடையாது, எல்லாருமே சேத்தன சமஷ்டியில இருக்காள் அப்படின்னு இருக்கச்ச, அப்போ எம்பெருமான் நாராயணன் ஏகோகவே நாராயண ஆசீத் அப்படின்னு எம்பெருமான் அவனுடைய புகழை வேதம் சொல்லுகிறது, தனி மா புகழ் அப்படின்னு. இது தனிப்பட்ட ஒரு பெரும் புகழ் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு பெரும் புகழாக வேதம் சொல்லுகிறது. தனிமா புகழை எஞ்ஞான்றும் நிற்கும்படியா தான் தோன்றி, நீங்க எந்த பக்கம் சர்வகாலமும் எம்பெருமானுடைய தனியான ஒரு புகழ் தான் நிற்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது.
நிற்கும்படியாக வேதாந்தங்களிலே பிரசித்தமாய் கொண்டு ஸ்திரமாக இருக்கும்படியாக எம்பெருமான் தான் தோன்றி. அப்ப அந்த எம்பெருமான் என்ன பண்ணா, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் தோன்றி அப்படின்னார். அதாவது அவன் இப்ப சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறான், அதற்காக அவன் தோன்றினான். தோன்றினானா என்ன அர்த்தம் கேட்டா, சிருஷ்டி செய்வதற்காக அவன் வந்து சங்கல்பம் பண்ண ஆரம்பித்தான். சிருஷ்டி உன்முகனாய் தோன்றி அப்படிங்கிறார். அது இது பிரளய காலம், எத்தனையோ வருஷ காலம் இருக்கு. அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்றான், தான் மாத்திரம் தனியா இருக்கிறபடினாலே இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் ஞானாதிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிருஷ்டிக்கு சித்தமாக ஆகிறான் இல்லையா, அதைத்தான் நீங்க தோன்றி அப்படிங்க. தோன்றி என்ன பண்ணா, முனிமா பிரம முதல் வித்தாய். முனிமா பிரம, முனினா முனிவன், முனி அப்படின்னா மரணம்னா சங்கல்பம். ஒரு சங்கல்பம் செய்யக்கூடிய மாப்பிரமம் பரபிரம்மா மகாபிரம்மமாக பரபிரம்மமாக முதல் வித்தாய் முதல் காரணமாக இருக்கிறார். அதாவது பரபிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்றது, அதை தான் இங்கே மாபிரம்மம் அப்படின்னு சொல்ற. முனி அப்படின்னா அந்த பரமாத்மா சங்கல்பம் பண்ணார். சோகாமயத்தா அப்படின்னு அவர் சை ஈக்ஷதா அப்படின்லாம் சொல்றது வேதத்துல, அவன் சங்கல்பம் பண்ணி சிருஷ்டிக்கிறான். அதனாலே மரணம் பண்ணக்கூடியவராக ஒரு மகாபிரம்மமாக ஒரு முதல் வித்தாக, அதாவது ஆதி காரணமாக, அதான் வித்துன்னு சொன்னால விதை, விதை அப்படி விதையாக எம்பெருமான். முனிமா பிரம முதல் வித்தாய் உலகம் மூன்றும் முளைப்பித்தா அப்படின்னு லோகம் மொத்தத்தையும் முளைப்பித்தவன் அப்படின்னு. எப்படி ஆனால் விதை உதாரணம் தான் கொடுத்துருக்கேன். எப்படி ஆனால் விதையிலிருந்து அங்குரம் முளை வருகிறதோ அந்த மாதிரி இந்த லோகத்திலிருந்து, லோகங்கிறது விதை மாதிரி ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது. விதைங்கிறது ரொம்ப சின்னதா தானே இருக்கும், ரொம்ப சின்ன ஒரு விதை, அந்த விதையில இருந்து தான் ஆழ மரங்கிறது எவ்வளவு பெருசா. அந்த மாதிரியா பெருமாளே முதல் வித்தாக இருந்தவன் அப்படியே உலகம் ஒன்றும் உழைப்பித்த, லோகம் மொத்தத்தையும் உழைக்க வைத்தவன். இது வேதமே சொல்ற உதாரணம். இது யதா நத்யாம் யதா பிருத்திவியாம் ஓஷதய சம்பவந்தி அப்படின்னு சிருஷ்டியை பற்றி சொல்லச்ச, இப்படியானால் விதையிலிருந்து பயிர்கள் எல்லாம் மேலே வருமோ அந்த மாதிரி வருகிறது தான் சொல்றது. முனிமா பிரம முதல் வித்தாய் உலகம் மூன்றும் உழைப்பித்தான் தனி மாத்தைவத்தகு, அப்படிப்பட்ட தனி மாத்தெய்வம் அப்படின்னு. அப்போ ஒரு தனி தெய்வம், தனி தெய்வம்னு அவனுக்கு சமமும் கிடையாது, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் தைப்பட்டவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு மகாதெய்வம், ஒரு மகாதெய்வம். ஏன்னா இப்படிப்பட்ட தெய்வம்னு வேற யாருமே சொல்ல முடியாது. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் சிருஷ்டி காலத்திலே முதல் முதல்ல இருந்து சங்கல்பத்தினாலே சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு மகாதெய்வம். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தளிர் அடிக்கு தளிர் போலே, பூந்தளிர் போலே இருக்கக்கூடிய அவனுடைய திருவடித்திரு பல்லவம் போலே யாருன சுகுமார சிஷிர சுரபி ரவணி எங்களான திருவடிக்குன்னு சாதிக்கிற சாட்சாசம். பூந்தளிர் போலேன்னா என்ன அர்த்தம்னா, தளிர் போலே மிருதுவாக இருக்கக்கூடியது, தளிர் போலே சிவப்பாக இருக்கக்கூடியது, தளிர் போலே குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது, பூந்தளிர் போலே நல்ல வாசனையோடு இருக்கக்கூடியது, பூந்தளிர் போலே நல்ல அழகாக இருக்கக்கூடியது. எல்லாத்தையும் வச்சுக்கணும், எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் தளிர் அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டார். ஒரு பூந்தளிர்னா அதுக்கு இருக்கக்கூடிய எத்தனை நல்ல குணங்கள் உண்டோ எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கா. அதனாலே அருண சுகுமார சிசிர சுரபி ரமணீயங்களான திருவடிகளின் கீழ், எம்பெருமான் திருவடி இப்படி பரம போக்கியமா அத்தனை சுகுமாரமாக இருக்குமாம். ஸ்பரிசித்து பார்த்தா ஒரு குழந்தையோட பாதம் அந்த மாதிரி அத்தனை சுகுமாரமா இருக்கும். இது ராமாவதாரத்துல பெருமாள் காட்டல் நடக்கும் போதே சொல்றேன், ரொம்ப சுகுமாரமா இருக்கு. பெருமாள் காட்டல் தான் நடந்து வர்றார், கல்லுலையும் முள்ளுலையும் தான் நடந்து வர்றார். நடந்து வரும்போது ஜனக மகாராஜா பார்த்தானா, இந்த திருவடியை பார்த்தா கல்லுல முள்ள நடக்க கூடாதுன்னு தோன்றது. இந்த திருவடி சில பேருடைய காலை பார்த்தா தெரியும், ஒரே வெடிப்புமாக உரப்பாக அப்படி எல்லாம் இருந்துட்டோம். ஆனால் ரொம்ப பிஞ்சான ஒரு திருவடி, ரொம்ப சுகுமான ஒரு திருவடி, இப்படி நடந்தா வந்தா வா அப்படின்னு கேட்கல. இதை பார்த்தா பஞ்சமத்தையெல்லாம் நடக்கணும், அதில் நடந்தாலே இந்த கால் வலிக்கும் போல இருக்கே. அப்படி சுகுமாரமான, அப்படி சிவந்ததான, அழகான, நடந்து வந்து அழுக்காயிடு முடியும் அப்படின்னா கிடையாது. அப்படிப்பட்ட தளிரடி கீழ் சீவைகுண்டத்துல போனால் அப்படிப்பட்ட திருவடியை நாம் சேவிக்க முடியும். இந்த திருவடியை சேவிக்கணும்னா சீவைகுண்ட லோகம் போனோம். இப்ப சீவைகுண்ட லோகம் போய் இந்த திருவடி சேவிக்கிறேடா அப்படின்னா அன்றியே அது வேண்டாம்ட்ட. அவன் அடையார் நனிவா கலவி இன்பமே நாளும் வாய்க்கணங்கே. சீவைகுண்டத்துல போய் எம்பெருமானுடைய திருவடிகள்ல
இப்படி எல்லாம் இத்தனை சுகுமாரமாக இத்தனை சிவப்பாக இத்தனை போக்கியமாக இத்தனை வாசனையாக இருக்கும், அதை போய் சீவைகுண்டத்தில் போய் நேர சேவிச்சு அனுபவிக்கிறது இருக்கட்டும். இங்க அதை சொல்லி அனுபவிக்கிறா இல்லையா பாகவதா, அவளோட நானும் சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்கேன், இதுதான் ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற அவன் அடியார். அவனுடைய இந்த வைபவங்களை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அடியார்கள் அப்படின்னு. சீவை குண்டத்திலே போய் அவன் திருவடிகளிலே பிரவேஷ்டனானா போனே பிரியாமல் அடிமை செய்கை, அதே தளிரடிக்கீழ் புகுதல் அப்படின்னா அவனுடைய திருவடி கீழே புகுந்து விடுகிறார் அப்படின்னா அந்த அளவு நெருக்கமாக அன்றி அது எனக்கு வராமல் அவன் அடிவார் நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்த்த நம்பிக்கை. அவனுடைய அடியார் பக்தர்கள் அதாவது இந்த காரணத்வாதி கல்யாண குணங்களானே வசீகிருத்தராய் தாசிய ரசிகராய் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய நனிமாக்கலவி மிகவும் ஸ்லாக்யமான சம்ஸ்லேஷத்தில், நனினா மிகவும் அர்த்தம், மானா பெருமையான அர்த்தம், மிகவும் பெருமைப்படுத்த அந்த பாகவதருடைய சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது அதுல அவனடியார் அப்படின்னா இந்த கல்யாண குணங்களும் சொல்ற இல்லையோ, இது சொல்றதே அழகா இருக்கு, இதை நேர பாக்குறதை காட்டிலும் சொல்றது அழகா இருக்கும் போது சில சமயம் அப்படி தோன்றது, நேர பாக்குறதை காட்டிலும் சொல்லுவது அழகா இருக்குமா கேட்பது அழகா இருக்குமா அப்படின்னா சில சமயம் அப்படி தோன்றுங்க. எப்ப தோணித்தேன்னா அடியனுக்கு தோணின ஒரு விஷயம் சொல்றேன், ஸ்ரீ ரங்கநாதனுடைய நடை அழகு நம்பெருமாள் நடை அழகு அப்படின்னு சீவைகுண்டத்துல ஸ்ரீரங்கத்துல போய் சேவிச்சிருக்கேன் சின்ன வயசுல, அங்கதான் இருந்தபடியினால பெருமாளுடைய நடை அழகு சேவிக்கணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டுன்னு ஓடி ஓடி போய் சேவிச்ச காலம்லாம் உண்டு. என்னென்ன உற்சவத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நடை அழகு இருக்கும் அப்படின்னு அந்தந்த இடத்துக்கு ஓடி போய் முன்னாடி போய் நின்றுட்டு முண்டி அடிச்சுன்னு பசங்களோட சண்டை போட்டுன்னு போய் சேவிச்ச காலம் உண்டு. ஆனால் இப்ப பாதுகாசேஸ்வர சுவாமி தேசிக இந்த நடை அழகை பற்றி சாதிக்கக்கூடிய ஸ்லோகங்கள்னு சில ஸ்லோகங்கள் இருக்கு, அந்த ஸ்லோகங்களை பார்க்கும்போது நேர சேவிக்கிறத காட்டிலும் ஆச்சரியமா இருக்கு. நேர சேவிக்கச்சே இருந்த ஆனந்தத்தை காட்டிலும் இந்த ஸ்லோகம் மூலமாக சேவிக்கும் போது ஆனந்தமாக இருக்கு. அதனாலே இப்படிப்பட்ட பாகவதர்கள் சொல்லணும், அதை கேட்கணும், நேர பார்க்கறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் தான். அந்த பாகவதருடைய சம்ஸ்லேஷம் அவர்களோட சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த சம்ஸ்லேஷ சுகம் எனக்கு வேணும். நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்க்க நங்கட்கே, நங்கட்கு இதுவே நிறைச்சிசைய புருஷார்த்தம் என்று இருக்கிற நங்கட்கு இதுவே நாளும் வாய்க்க வேண்டும், இந்தமாக லபிக்க வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்திக்கிற ஒரு பாசுரம் இது. அதாவது இங்க சிருஷ்டிய பத்தி சொல்லிருக்க இந்த ஸ்லோகத்துல, எம்பெருமான் சிருஷ்டிச்ச வைபவத்தை அவனுக்கு தனிமா புகழா இருந்திருக்கு, அவன் தனிமா தெய்வம்லாம் வேற சொல்லிருக்க, அவன் புகழே தனிமா புகழ், அப்ப அவனே ஒரு தனிமா தெய்வம் அப்படின்னா ஒப்பற்ற தெய்வம் அப்படின்னு சிருஷ்டியை பத்தியெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்லிருக்காரு. இங்க அது எதுக்கு சொன்னார்னா சாட்சா சுவாமி அழகா சாதிக்கிறார், சேதனருக்கு இந்த மோக்ஷம் லபிக்கைக்காக ஈஸ்வரன் சிருஷ்டாதி வியாபாரம் பண்ணுகிறான். அதாவது பகவான் சிருஷ்டி பண்றதே நமக்கு மோட்சம் கொடுப்பதற்காகத்தான், இப்படி சிருஷ்டி பண்ணி எல்லா ரீதியிலையும் ஒரு ஜீவனை கொஞ்சபடியா தயாராக்கி அவனை மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போலாம் பகச்ச இந்த சுவாமி நம்மாழ்வார் எனக்கு மோட்சம் வேண்டாம் நான் இங்கேயே பாகவத சம்ஸ்லேஷத்துல இருக்கேன் அப்படின்னா இப்படி இருக்கும். அந்த ஒரு வேடிக்கையா சொல்றேன், சிருஷ்டி பண்றதுடைய பிரயோஜனமே சென்று சென்றார்களும் கண்டு ஜென்மம் கழிப்பான் ஒன்று ஒன்று உலகம் படைத்தான் அப்படின்னு தானே. ஜென்மத்தை கழிச்சவாலாம் வரணும், சீவை குண்டம் வரணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணார், சீவை குண்டம் வேண்டாம் சொல்றதுக்காக சிருஷ்டி பண்ணார். ஆனா இது ஒரு வேடிக்கை, ஆனா சீவை குண்டம் வேண்டான்னு சொல்ற, ஏன்னா இந்த குணத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு. சேதனருக்கு இந்த மோட்சம் நம்பிக்கைக்காக ஈஸ்வரன் சிருஷ்டியாதி வியாபாரம் பண்ணுகிறார் என்று வெஞ்சிப்பிக்குக்காக இங்கு காரணங்களை வர்ணித்தது, அதுதானும் பாகவத சேஷத்தினுடைய சீர்மையை வியக்தமாக்குகைக்காக ஈஸ்வர வியாபாரத்துக்கெல்லாம் பலமாயிருக்கும் மோட்சமும் கூட பாகவத கைங்கரிய விரோதியாக எனக்கு வேண்டா என்றபடி, ஈஸ்வரன் இப்படி கஷ்டப்பட்டு சிருஷ்டி பண்றதுக்கெல்லாம் பரம பிரயோஜனமான மோட்சம் ஒண்ணு கூட எனக்கு வேண்டாம், இந்த பாகவத சேஷத்தம் தான் அதை காட்டிலும் உயர்ந்த புருஷார்த்தம் என்பதாக அங்கே ஆழ்வார் காமிக்கிறார். நாளும் வாய்த்தனங்கட்கு நளிர் நீர் கடலை படைத்து தன் தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பலபரப்பி நீளும் படர்பூங் கற்பகக்காவும் நிறை பண்ணாயிற்றின் கோளுமுடைய மணிமலை போல கிடந்தான் தமர்கள் கூட்டமே. இந்த பாசுரத்திலே தமர்கள் கூட்டமே அப்படின்னு கிடந்தான் அப்படின்னா பள்ளி கிடந்தான் எம்பெருமான்
அவருடைய தவர்கள் பக்தர்கள் அவருடைய கூட்டம் எனக்கு வேணும். அந்த கூட்டத்துல நான் ஒருத்தனாக இருக்கணும், இந்த கூட்டத்துல நான் கூடியிருக்கணும் அப்படின்ற அது பிள்ளான் அழகா தாத்பரியம் சொல்ற. போன பாசுரத்திலே சொன்னது அவர்களோடு சம்ஸ்லேஷம் வேணும், அவர்களோடு கலந்திருக்க வேணும் அப்படின்லாம் சொல்ற. இப்ப கலந்திருக்க வேணும்னா இல்லை, அவர்களோட கூட்டத்துல ஒருத்தனா இருந்தா போறோம்னா என்ன அர்த்தம் கேட்டா அவர்களோட சகவாசம் இருந்தா போறும் அப்படின்னு. அதாவது அவர்களோடு சம்ஸ்லேஷம் வேணுமோ சகவாச மாத்திரமே என்றும் சித்திக்க அமையும் என்கிறார் அப்படின்னு. சம்ஸ்லேஷன் தான் பாகவதர்களோட சம்ஸ்லேஷன் என்ன, அவர்களோட கோஷ்டியில கலந்து கொண்டு அவர்களோட பாராயணம் பண்ணி கொண்டு அவர்களோட பகவத்குணங்களை பேசிக்கொண்டு அவர்களோட பெருமாளை சேவித்துக் கொண்டு இருக்கிறது. அவ்வளவு தூரம் கூட வேண்டாங்க, இருக்கும் அவளுக்கு கூட வேண்டாம், அவரோட நான் கலக்கலை, அவர்களோட பேசலை, அவர்களோட கைங்கரியம் பண்ணல, ஆனா அவ இருக்கிற ஊர்ல நான் இருந்துட்டு இருக்கேன், அவாத்து பக்கத்தாத்துல நான் இருந்துட்டு இருக்கேன், அது போதுமே எனக்கு, அதுவே ரொம்ப ஆச்சரியமாச்சு அப்படின்னா அதனுடைய பெருமையை சகவாசம் நான் கூட இருந்து வாசம் பண்ணுதல் அதனுடைய பெருமையே எனக்கு விசேஷமானது அப்படின்னு சாதிக்கிறேன். இங்கிட்டு சம்ஸ்லேஷம் அளவு போடுவோம் வேண்டாம், சகவாசமே அமையும் அதுவே போறும் அப்படின்னா அதுவே அத்தனை விசேஷம் அப்படின்னு அர்த்தம். இங்க இந்த பாசுரத்துல இங்கேயும் எம்பெருமானை பற்றி தான், எம்பெருமான் கிடந்தான் அப்படின்னு பள்ளி கிடந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனி ஆச்சரியத்தை திருமேனி சௌந்தரியத்தை இந்த பாசுரத்துல முதல்ல சொல்றார். பாசுரத்தினுடைய அர்த்தம் நாளும் வாய்க்க நங்கற்கு அப்படிங்கிறது பின்னாடி சேர்க்கணும். பாசுரத்தினுடைய அர்த்தம் எம்பெருமான் ஒரு சமயத்திலே ரொம்ப ஆச்சரியமான கடலை முதலே படைத்து அந்த கடல் மேலே எம்பெருமான் சயன திருக்கோலத்தில் இருக்கும்போது தன் தாளும் தோளும் முடிகளும் எல்லாவற்றையும் கடலிலே விஸ்தாரமாக பரப்பிக்கொண்டு ஒரு பூவும் கற்பக மரம் ஒன்று, பூவோடு பூத்து இருக்கக்கூடிய கற்பக மரம் ஒன்று, அந்த கற்பக மரத்தின் மேலே சூரியனுடைய பிரகாசங்கள் எல்லாம் பல விதமாக பிரகாசிக்க அந்த மரம் எப்படி ஆச்சரியமாக கற்பக மரம் இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் சயன திருக்கோலத்திலே அந்த கடலை படைத்து அதன் மேலே இருக்கிறான், சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய மணிமலை மோலை அதுவான மலை, வெறும் மலை இல்லை, மலைன்னா கல்மலை இல்லை, மணிமலை போல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பக்தர்கள் அவர்களுடைய சகவாசம், அவர்கள் கூட்டத்தில் நானும் ஒருத்தன், அவர்கள் உள்ளே நானும் ஒருத்தன் அப்படிங்கிறது நமக்கு வாய்க்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். போன பாட்டுல சொன்ன சம்ஸ்லேஷம் அப்படின்னு பரஸ்பரம் அந்தரங்கமாக சேர்ந்திருந்து கைங்கரியங்கள்லாம் செய்து ஒருவர் கொடுத்த ஒரு குசல பிரஷ்டம் என்ன அப்படிலாம் இருக்கு. சகவாசம் அப்படின்னா அவ பக்கத்துல இருக்காங்கிறதே பெரிய ஒரு ஆனந்தம், அதுவே பெரிய சந்தோஷம் அப்படின்னு என்பதாக சொல்லி. நாளும் வாய்க்கணங்கற்கு, எங்களுக்கு நாளும் வாய்க்க வேணும். எது அப்படின்னா கிடந்தான் தமர்கள் கூட்டமே நாளும் வாய்க்கணங்கற்று, கடைசியில் அது முடிக்கிற கிடந்தான் எம்பெருமான் அவனுடைய பக்தருடைய கூட்டமே நாளும் வாய்க்கணங்கள். பெருமாளை பற்றி சொல்லச்ச நளிர் நீர் கடலை படைத்து, நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நீர் அந்த ஜலத்தினுடைய அந்த கடலை படைத்து அப்படின்னு, அதாவது என்ன கேட்டானா அந்த சமயத்துல காரணம், அதாவது காரண தசையில பெருமாள் வந்து முதல்ல ஜலத்தை தான் சிருஷ்டிச்சார், ஜலத்தை சிருஷ்டிச்சு அதுல சயனிச்சுட்டு இருந்தார். அதுல அந்த பெருமாளுடைய நாபிக மலத்துல திருப்பார்க்கடல்ல ஜலத்தை சிருஷ்டிச்சு அதுல சயனிச்சிருந்தது, அந்த நாபிக கவலத்துல பிரம்மா வந்தார் அப்படின்னு தானே இருக்கு. அப்ப அந்த கடல்ங்கிறது இருக்கும் இல்லையோ, அது வந்து குளிர்ச்சியா தான் இருக்குமா, ஏன்னா சூரியன் எல்லாம் கூட வராத காலம் அப்படின்னு நிச்சயிக்கலாம். அப்ப ஏவ சசர்ஜ ஆத ஊ அப்படிங்கிறது முதல்ல ஜலத்தை தான் சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்ற. அப்போ நளிர், அதுக்கப்புறம் ஜலத்தை சிருஷ்டிச்சு அதுல பெருமாள் இருக்க அந்த அந்த வைபவத்தை சொல்றது. அப்போ நளிர் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியான நீர் கடலை படைத்து அதுல எம்பெருமான் இருக்கா, தன் தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பலபரப்பி அப்படின்னு, தாள்னா திருவடிகள், தோல்னா புதங்கள், முடிகள்னா சிரஸ்கள், இதெல்லாம் மொத்தமாக நன்றாக பரப்பி அப்படின்னு. சமனில்லாத அப்படின்னா சமம் இல்லாதபடி அழகான அர்த்தம், ஒப்பில்லாதவனாக. பல அப்படின்னா பல தாள்கள், பல தோள்கள், தோள்கள் ஆயிரத்தாய், குடிகள் ஆயிரத்தாய், தாள்கள் ஆயிரத்தாய், சகசிர சீருஷா புருஷா அப்படின்னு சொல்லும்படியாக இப்படிப்பட்ட ஒரு திருமேனி, தன் தாளும் தோளும் முடிகளும் சமன் இல்லாத பல பரப்பி சமம் நிசமாபேதிகனாக, இப்படிப்பட்ட திருமேனியை எடுத்து கடலிலே பரப்பி அப்படின்னா கடல் முழுதும் பரவி இருக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு பெரிய திருமேனியை எடுத்துக்கொண்டு, நீளும் படர்பும் கற்பகாவும், அது எப்படி இருக்குன்னு கேட்டனா உதாரணம், நீண்டு இருக்கக்கூடிய படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மரம், கற்பக மரம், பூத்த கற்பக மரம், நீளமும் ரொம்ப அதிகம், அது படர்ந்தும் இருக்கு,
அப்படிப்பட்ட ஒரு கற்பக விரக்ஷம் எப்படி இருக்கும், பூத்த கற்பக விரக்ஷம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு திருமேனியுடையவர். நீளும் படர்பூ கற்பக காவும், காவுன்னு வேற போட்டிருக்காரு, காவுன்னா தோட்டம்னு அர்த்தம், ஒரு கற்பக விரக்ஷம் இல்லை. எம்பெருமானுடைய கைகள், திருத்தாள்கள், திருத்தோள்கள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணுமே கற்பக விரக்ஷமா இருக்கான். அப்ப இந்த மாதிரி கற்பக விரக்ஷங்கள்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய தோட்டம் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீளும் படர்ப்பும் கற்பகக்காவும் நிறைப்பல் ஞாயிற்றின், அது மாதிரி அதுக்கு மேல ஞாயிறு சூரியன், அதுல பல் ஞாயிறுன்னா பல சூரியன், அதுவும் நிறைப்பல் ஞாயிற்று நிறைனா பூர்ணமான சமிருத்தமான கிரணங்களோடு இருக்கக்கூடிய நல்ல பூர்ணமான சூரியன். அந்த சூரியன் அவனுடைய பிரகாசங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு. அதாவது தான் தாளும் தோளும் முடிகளும் எல்லாம் சொல்லிருக்காரு இல்லையா, இந்த நிறைவல் நாயிற்று அப்படின்னு சொல்றது முடிகளுக்காக சொன்னது. எம்பெருமானுடைய கிரீட்டங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து சூரிய பிரகாசம் மாதிரி அப்படியாக பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு அதுக்காக சொன்னது வச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி கற்பகக்காவு அப்படின்னு சொன்னதெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய தோள்கள், எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய திருத்தாள்கள் அதெல்லாம் எல்லாம் கற்பகம்னா கற்பகக்காவு பற்பலவண்ணங்கிறார் அப்படின்னு எப்படியானால் ஆழ்வாரே சொல்றாரு. முன்னாடி மாமுதல் அடிப்போது ஒன்று கவி தளர்த்தியது திருக்கிரமாவதாரத்தை சொல்லும்போது தாமரைக்காடு மலர்கண்ணோடு கனிவாய் உடையதுமாய் இரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன்ன கற்பகக்காவு பற்பல வண்ண முடிதோல் ஆயிரம் தழைத்த நெடியோய் கல்லது அடியதும் உலகே. ஆச்சரியமான விஷயம் சாதிக்கிறார். ஏன்னா தாமரைக்காடு மலர்கண்ணோடு கனிவாய் உடையதுமாய் இரு ஞாயிறு, அங்கே இதே விஷயம் தான் வருது, இரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன்ன. இப்படி பலபதமான கற்பகம் மொத்தம் அப்படி கற்பக காவா, கற்பகக்காவு பற்பலவண்ண முடிதோல் ஆயிரம் தழைத்தாம். சூரியன் ஆயிரம் சூரியன் இருக்க மாதிரியான கிரீட்டங்கள், ஆயிரம் கற்பக விரக்ஷங்கள் இருக்க மாதிரி தோள்கள் ஆயிரங்கள் இதெல்லாம் தெரிந்த நெடியோனி அப்படிப்பட்டு நெடுந்து இருக்கக்கூடியவன் யாருன்னா திருக்கிரம பெருமானை சொல்றாருங்க. இங்க சொல்றது கிடந்தான் அப்படின்னு எம்பெருமான் கிடந்த வைபவத்தை இங்க சொல்றார். எல்லாமே அந்த திருவிருத்தத்துல நிறைய விஷயம் வரும். இப்ப முன்னாடி போன பாட்டுல என்ன பார்த்தோம்னா, நாம பார்த்து முனிமா பிரம முதல் வித்தாய் அப்படின்னு நாம பார்த்தோம், அதுல தனிமா தெய்வம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையோ, அது இங்க சொல்ற ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமாமா என அல்லது ஒரு மா தெய்வம் மற்றுடையமோ யாமே. இப்படி அங்கேயும் அந்த சிருஷ்டியை பத்தி சொல்லும் போது யாருமே இல்லாத பெருமாள் மாத்திரம்தானே இருக்க. அப்ப சொல்றார், நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் தளிரொளிமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நிலநீர் தீகால் சுடரிரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி. ஒண்ணும் வெளியில கிடையாது, புறப்பாடுனா புறத்துல எதுவுமே கிடையாது. நளிர்மதி சடையன் நான்முக கடவுள் என்னென்ன சொல்றாங்களோ ஒண்ணும் கிடையாது. ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமாமாயன அல்லது ஒரு மா தெய்வம் மற்றுடையமோ யாமே. அதான் அவன் பெருமாமாயன், அவன் தனிமா தெய்வம், அவன் ஒருமா தெய்வம், இப்படி வேணா சொல்லலாம் சிருஷ்டி வைபவத்தை. அப்படியாக அங்கே சொன்ன விஷயம்தான் இங்க மறுபடியும் இந்த இடத்துல திருப்பி வரப்படினாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதனால நீளும் படர்ப்பும் கற்பகக்காவும் நிறைப்பல் ஞாயிற்றின் கூடுமுடைய அந்த சூரியனுடைய பிரகாசங்கள் எல்லாம் அங்கு சேர்ந்து இருக்கக்கூடியது. கோளுமுடைய மணிமலை போல அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, ஒரு ஆச்சரியமான மலை ஒண்ணு, அதுவும் மணிமலை, அதாவது ரத்தனமயமான ஒரு மலை, ரத்தன பர்வதம். ஒரு பர்வதத்துல நிறைய மரங்கள்லாம் இருக்கும். ஒரு மலைன்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படி டிராவல் பண்ணும்போது பார்த்தா தெரியும், ஆச்சரியமா மலை இருக்கும். அந்த மலை மேல நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்களுக்கு மேல இப்படி சூரியன் உதயமாகிற சமயத்துல மேல மேல நுடியிட சூரியனுடைய பிரகாசங்கள்லாம் வந்ததுன்னா அது எத்தனை ரம்யமான காட்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு சமம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உன்னை வீடியோவை ஆன் பண்ணி நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு அழகான காட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ, அந்த மாதிரியாக இப்பொழுது இந்த இடத்துல எம்பெருமாண்டி ஒரு திருமேனியே ஒரு மணிமலை போல இருக்க, அந்த எம்பெருமாண்டி திருமேனியில இருக்கக்கூடிய பூங் கற்பக காவு, அதாவது எம்பெருமான் திருமேனிய திருக்கைகள் திருத்தோள்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் மொத்தமுமே கற்பக காவு
அப்படின்னு கற்பக சோலையே அந்த இடத்துல வந்திருக்கா மாதிரியாக எல்லாம் இருக்க, வேற எம்பெருமானுடைய வெறும் கிரீடம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக சூரியன் பிரகாசிச்சு வரா மாதிரி, அதுவும் பல கோடி சூரியன் பிரகாசிச்சு வரா மாதிரி இருக்க, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு சௌந்தரியமான திவ்ய ரூபத்தை அவன் கிடந்தான் அப்படின்னா, அதுவும் எங்கேன்னா நள்ளிர் நீர் கடலை படைத்து, அந்த கடல்ல எம்பெருமான் அப்படி இருக்கானா? இப்படி எல்லாம் பர்வதம் இருந்தா கூட அது கடல்ல இருக்குமா தெரியாது, கடலுக்கு நடுவில் ஒரு பர்வதம் இத்தனை அழகோட இருந்தா அது எப்படி இருக்கும்? அது வேற, நம்ம வெளியில தான் பார்த்திருக்கோம், வெளியில பார்த்திருக்கலாம், நல்ல பெரிய கடல், அந்த கடலுக்கு நடுவில் இப்படி ஒரு பர்வதம், அந்த பர்வதம் இப்படி எல்லாம் இருந்துருக்கு அப்படின்னா, சக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுட பரிதி சூடின்னு முதல்ல அதுலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்க திருவாசிரியர்னா மொத்தம் ஆனா கடலோன் கண்மிசை கண் வளர்வது போல் பீதகவாடை முடிபூன் முதலா, அங்கேயும் ஒண்ணு சொல்றேன், சக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுட பரிதி சூடி அப்படின்னா, ஒரு மலை ஒண்ணு இருக்கு, அந்த மலை வந்து மேகத்தை எல்லாம் பீதாம்பரமாக தரிசன் இருக்கு, அது மேல இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்களை எல்லாம் அது வந்து மேல தன்னுடைய தலையில ஆபரணமாக சூடி கொண்டிருக்கு அப்படின்னு, பலகுடர் உணைந்த பவள செவ்வாய் திகழ் பசுஞ்சோதி மரகத குன்றம் கடலோன் கண்மிசை கை வளர்வது போல் கண் வளர்வது போல் அப்படின்னு இது திருவாசிரியர் பிரசாதிக்க, அந்த ரீதியில ஆச்சரியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி இருக்கே, இந்த திருமேனியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் கிடந்தான் தவர்கள் கூட்டமே, அவர்களுடைய சகவாசம் கண் வளர்ந்தருளின அழகுக்கு தோற்று அடிமைப்பட்டிருக்கும் சீவைஷ்ணவர்களோடு சகவாசம் அப்படின்னு சொல்ற சாட்சாத் சுவாமி. அப்படி அழகா கண் வளர்ந்தருளின எம்பெருமானுடைய அந்த சௌந்தரியத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய சீவைஷ்ணவர்கள் அவங்க ஈடுபட்டு நான் அவளோட கூட இருந்தாலே போருமே எனக்கு, அதுவே போருமே, அதுவே நாளும் வாய்க்க, சர்வகாலமும் எங்களுக்கு அதுவே வாய்க்க வேணுமே என்றதாக சொல்றேன். நாளும் வாய்க்கணங்கட்டு நளிர் நீர் கடலை படைத்து தந்தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பலபரப்பி நீளும் படர்பூங் கற்பகாவும் நிறைபல் நாயிற்றின் கோடுமுடைய மணிமலை போல் கிடந்தான் தவர்கள் கூட்டமே, அமர்கள் கூட்டவள் வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தி அமருகளாழி சங்கு வாழ்வில் தண்டாதி பல்படையன் குமரன் கோல ஐங்கனை வேள் தாதை கோதிரடியார்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்கதமியேற்கே. இந்த அடுத்த விஷயம் இது ஒவ்வொரு விஷயமா அழகா சொல்லிட்டே வர அழ்வார் ஆச்சரியம் கேட்டா இங்க மாத்திரம் இல்லை, அதாவது இதுக்கு முன் திருவாய்மை அதுக்கு முன் திருவாய்மை அதுக்கு முன் திருவாய்மை அதெல்லாமே நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருக்கக்கூடிய திருவாய்மையிலே ஆழ்வார் வந்து ஒன்னு ஒன்னா அழகா சொல்லிட்டே வர்றார். அதுல என்ன சொன்னார்னா, எம்பெருமான் தன்னுடைய சேஷத்துவத்தை நமக்கு போக்கியமாக கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த சேஷத்துவத்துல நிஷ்டா அந்த சேஷத்துவம் ஸ்திரமாக இருக்கும்படி எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்னு தான் போன திருவாய்மையில அடிச்சு. இந்த திருவாய்மையில பார்த்தோம்னா அந்த சேஷத்துவத்தினுடைய காஷ்டா அப்படின்னு, முதல்ல சேஷத்துவம், அப்புறம் சேஷத்துவ நிஷ்டா, அப்புறம் சேஷத்துவ காஷ்டா அப்படின்னு ஒவ்வொரு திருவாயு, சேஷத்துவ காஷ்டான சேஷத்துவத்தினுடைய எல்லை நிலையை நமக்கு இந்த திருவாயுல இங்க வந்து எம்பெருமான் வந்து எல்லை நிலையை புரிய வைக்கிறார் நமக்கு அப்படின்னு. போன இதுல பார்த்தாலும் நிஷ்டாம் தாசிய சுகியே பிரகடயதி அப்படின்னு அந்த சேஷத்துவம் இருக்கு இல்லையோ, அந்த சேஷத்துவத்துல அவர் நிலையா நிக்கிறான். ஆமா, அதுதான் அந்த குற்றநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானுடைய வைபவத்திலே ஈடுபட்டு அவனை அனுபவித்த ஒரு நாயகனுடைய பாவத்தினாலே அதிலேயே நிலை நிற்கிறவன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கண்கழ்ச்சி வந்து அப்படிங்கச்ச பிரகடித்து ஹரிஹி பும்சி தாசியம் சுமூச்சே அப்படின்னு சொல்ற, எனக்கு தாசர்கள் நீங்கள்ங்கிறது தன் அழகை காட்டி தாசனாகி கொண்டவன் நீங்கள் எனக்கு தாசர்கள் அப்படிங்கிறதை புரிய வைக்கிறான் அப்படின்னு சொல்லி, முதல்ல தாசன்கிறத புரிய வச்சான், அதுக்கப்புறம் அந்த தாசன்கிறத அனுபவிக்க வச்சான், அதுக்கப்புறம் அந்த தாசன்கிறதுல ஸ்திரமாக நிற்கும்படி பண்ணான், அதுக்கப்புறம் அதுக்கு மேல தாச தாசன்கிறத காமிக்கிறான் அப்படின்னு வருது இல்லையா. ஒவ்வொரு திருவாய்மொழியும் வரும், ஒவ்வொரு திருவாய்மொழியில ஒவ்வொரு பாசரத்திலும் மேல 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 அடுத்தடுத்த படியில போயிட்டே இருக்கேன். இப்ப அடுத்த படியில என்ன கேட்டா, போன பாசரத்துல என்ன சொன்னான்னா பாகவதர்களோட சம்ஸ்லேஷம் வேணும்னா, அதுக்கு அடுத்த பாசரத்துல சம்ஸ்லேஷம் கூட வேணும் இல்ல, சகவாசம் இருந்தாலே பரவ பௌக்கியமாச்சே அப்படின்னா, இந்த பாசரத்துல என்ன சொன்னா சகவாசம் கூட எனக்கு வேண்டாம். பின்ன என்ன கேட்டான்னா, அந்த பாகவதர்களுடைய தாசருடைய அந்த தாசர்கள் கலை தாசருடைய 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 தாசர் அப்படின்னு அப்படி ஒரு அமைப்பு இருந்தாலே போரும், கூட இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, அவளுடைய தாச தாச தாசனாக இருந்தாலே போடும் என்பது.
அதாவது அடியார்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிர். அந்த அடியார்களுடைய தமர்கள், அவர்களுடைய அடியார்கள், அவர்களுடைய அடியார்கள், அவர்களுடைய அடியார்கள், இப்படிப்பட்ட ஒரு சதிர், இப்படிப்பட்ட ஒரு சாதுரியம், இது வாய்க்க தமையே இருக்கு. இது எங்களுக்கு வாய்க்க வேணும் அப்படிங்கிறது, இது எங்களுக்கு கிடைக்க வேணும். கோதில் அடியார்தம் இத பிள்ளான் சாதிக்கிற அவர்களோடு சகவாசம் தான் வேணுமோ, அவர்கள் அடியார் அடியார் அடியராம் சதிரே வாய்க்க அமையும், அவர்கள் அவருடையோட அடியரோட அடியரா, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு சிந்தை, இப்படிப்பட்ட ஒரு மானச அனுபவம், அது இருந்தாலே போருமே, கூட இருந்து பேசி பழகினார் அந்த சுவாமி அங்க எழுதிருக்க அப்படின்னு மனசுல அவரை நினைச்சு ஒரு சந்தோஷப்பட்டோம்னா அதுவே பரம ஆனந்தம். அவரோட நாம இருக்கோம் இல்லையோ, அவர் இருக்கிற காலத்துல நாம இருக்கோம், இப்ப அவருக்கு தாசனாக நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவே பரம சந்தோஷமா இருக்கே என்பதாக சொல்லிட்டேன். இப்போ இந்த பாசுரத்துல எம்பெருமானை சொல்லும்போது அவனுடைய திரு ஆயுதங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறான். அவர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுர்மூர்த்தி, தன்னுடைய பக்தர்களுடைய வல்வினைக்கு பாபங்கள், அந்த அத பக்த சங்கங்கள், அந்த பக்த கூட்டங்கள், அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய பாபங்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடியவன் அப்படின்னு. அமர்கொள் ஆழி சங்குவாள், அந்த மாதிரி எல்லாரையும் நாசம் பண்ண முடியுங்கிற சாதிக்கும்படியாக அமர்கொள், அமர்னா யுத்தம், யுத்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக, யுத்தத்திலே நன்றாக விரோதி நிரசனம் பண்ணக்கூடியதாக ஆழி சங்கு வாழ் வில் தண்டு முதலிய பல்படையன், பலவிதமான பண்ண எண்ணற்ற திரு ஆயுதங்களை உடையவன் குமாரன். அந்த ஆயுதங்களை உடைய எம்பெருமான் நித்திய யுவாவாக இருக்கக்கூடியவன். கோல ஐங்கனை வேல் தாதை அப்படின்னா, ஐங்கனை வேல்னா மன்மதன், அந்த மன்மதனுக்கும் அப்பனாக இருக்கக்கூடியவன், அழகான மன்மதனுக்கும் அப்பனாக இருக்கக்கூடியவன். அவனுடைய அடியார்கள், அதுவும் கோதிர அடியார்கள், தோஷமில்லாத அடியார்கள், இந்த அடியார்களுடைய அடியார் அடியார் அடியர் என்றாக இருக்கக்கூடிய ஒரு சாதுரியம். இங்கு சாதுரியமாவது அல்ப எத்தனை நிறுத்தி செய்ய புருஷார்த்த லாபம் அப்படிங்கிறார். இதையே சாதுரியம் சொல்றார் அப்படின்னா, இப்படிப்பட்ட பெரிய பெரிய புருஷார்த்தத்தெல்லாம் காட்டிலும் சீவைகுந்த லோகத்தெல்லாம் காட்டிலும் பெரிய புருஷார்த்தம் அது இங்க கிடைச்சிருத்தனா, அது சாதுரியம் தானே அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கணும், நமக்கு சுலமா கிடைச்சிருத்தனா நம்ம சாதுரியத்தை நாமளே மிச்சிப்போம், இங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டங்களே எனக்கு திடீர்னு கிடைச்சிருத்தோம் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு இது கிடைச்சிருக்கு, அந்த கிடைக்கிறது நமக்கு அது கிடைக்க வேணும்னு பிரார்த்திக்கிறேன். இப்போ மெதுவாக பார்ப்போம். தமரர்கள் கூட்டவல் வினையை நாசம் செய்யும் சதுர்மூர்த்தி ரொம்ப சுலபமாக இருக்கு. பக்தர்களுடைய பக்த சங்கத்தினுடைய எல்லாருடைய வல்வினை, நல்ல திருடமான பாபங்கள், அதையெல்லாம் பிரபலமான பாபங்களை எல்லாம் கூட நாசம் செய்யக்கூடியவன் சதுர்மூர்த்தி அப்படின்னா, அந்த நாசம் செய்யக்கூடிய சாத்துரியமுடைய திவ்ய மூர்த்தியை உடையவன் அப்படின்னு. எம்பெருமானுடைய திருமேனியே போரும், நம்முடைய பாபங்கள் மொத்தத்தையும் ஒழித்துவிடும். அப்படிப்பட்ட சதுர் சதிர்மூர்த்தின்னு ஒண்ணுக்கு சதுர்மூர்த்தின்னு ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கு இதுல. சதிர் அப்படின்னா சாதுரியம், திறமை, அது திருமேனியை காட்டி எல்லாருடைய பாவங்களையும் நாசம் பண்ணக்கூடியவன் அப்படின்னா. இது சதுர்மூர்த்தி அப்படின்னா நாலு விதமான விக்கிரகம் எடுத்துக்கொண்டு எம்பெருமான் வந்து வாசுதேவ பிரத்யும்ன சங்கர்ஷானி ரூபத்திலே வியூரூபத்திலே சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அதை குறிப்பிடுகிறான்னு கூட சொல்லலாம். அவர்களாய் சங்கு வாழ்வில் தண்டாதி பழங்களை என விரோதிகள் எல்லாம் நிரசிக்க முடியுங்கிறதுக்குதான் அசுர நிரசனார்த்தமாக இப்படி பல ஆயுதங்களை ஏந்து கொண்டு இருக்கக்கூடியவன், நம்மளுடைய பாவங்களையும் நிரசனம் பண்ணக்கூடியவன் குமரன். இந்த ஆயுதங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது எம்பெருமான் அழகாக சேவை சாதிக்கிறான். குறிப்பாக இந்த ஆயுதங்களுக்கு ஏற்ற மாதிரியாக அவன் நித்திய யுவாவாக, நித்திய யுவான்னு வேதம் சொல்றது அந்த மாதிரியாக நித்திய யுவாவாக குமரனாக இருக்கக்கூடியவன். குமரன் அப்படின்னாலே இளைஞன் இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய போல ஐங்கனை வேள் தாதை, ஐங்கனைனா பஞ்சபானன் பெயர், மன்மதனுக்கு அஞ்சு அஸ்திரம் இருக்கான், அப்படி இருக்கக்கூடிய மன்மதனுக்கும் தாதையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா, மன்மதனுக்கும் தகப்பன்னா எப்படி இருக்கணும், மன்மதன் அழகா இருக்கான்னா காரணம் அப்பா இல்ல ஆயிரத்துல ஒரு பங்கு வந்தாதான் பிள்ளை அழகா இருப்பான் அப்படி. அப்ப மன்மதனுக்கும் மன்மதனாக, மன்மதனுக்கும் தகப்பனாக ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறான், அதனால அவனை சொல்லிடலாம். ஐங்கனை வேள் தாதை கோதில் அடியாரணம், அவனுடைய அடியார்கள் எந்த தோஷமே இல்லாதவர்கள், அபராதம் எதுவுமே இல்லாதவர்கள். கோதில் அவத்தியரகிதரான பிரயோஜனாந்தர சங்கரகிதரான அடியார்கள்லாம் போய் எம்பெருமான் கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்கறதுக்காக பக்தி பண்றா கிடையாது,
ஈடுபட்டிருப்பவர்கள் அபராதுருச்சியும் அதிசங்கியும் ஆகிற பழுது இல்லாதவர்களான அபராதத்துல ருச்சி கிடையாது இந்த மாதிரியான தோஷம் எல்லாம் எதுவுமே இல்லாதவர்கள் குமரன் போல ஐங்கனைவேள் தாதை கோதில் அடியா அரதம் தவர்கள் தமர்கள் தமர்களாம் அவர்களுடைய தமர்கள் அவர்களுடைய தமர்கள் அவர்களுடைய தமிழாம் இப்படிப்பட்ட ஒரு சாதுரியம் சம்சா சதிரே வாய்க்க தமியே அது வாய்க்க வேணும் தமியே இருக்குன்னா தனியா இருக்கக்கூடிய எனக்குன்னு அர்த்தம் சம்சாரத்திலே துல்லியசீலரை கிடையாமையாலே அசகாயனான எனக்கு அப்படின்னு தமியே இருக்குங்கிறது இந்த சம்சாரத்திலே சகாயம் இல்லாமல் இருக்கக்கூடிய எனக்கு இப்படிப்பட்ட பாகவதர்கள் அவர்களுடைய சம்சேஷம் சகவாசம் எல்லாத்துக்கும் மேல குறிப்பாக இதுக்கெல்லாம் மேல முக்கியமாக அவர்களுடைய தமர்கள் தமர்கள் தமர்களும் அவருடைய தாச தாச தாசன் என்கிற பாவம் அது வாய்க்க வேணும் குமரன் கோல ஐங்கனைவேள் தாதை கோதிரடியார்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்கதமியேற்கே அப்புறம் வாய்க்கதமியேற்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசி ரெண்டு பாட்டு சாத்துவரி பாட்டு பார்க்கணும் அதுக்கு முன்னாடியாக இப்போ இந்த ஸ்லோகம் பார்க்கலாம் நெடுமார்கருவி ஸ்லோகம் வியாமுக்தத்வாத் ஸ்வகீயேஷு அமலகணருச்சா வாமனத்வேன சாபத் பந்துத்வாச்சரியபாவாத் அஹித நிரசனாத் லோகசிருஷ்டியாதி சக்தேஹி அப்தௌ சாயுக்த யோகாத் ஸ்ரித துரித ஹிருதேஷ்ச அதசி புஷ்பகாந்த்யா த்வாகிருஷ்டேஹி ஸ்வீய தாஸ்யாவதி விசதயதீத்யாஹ நாத ஸ்வதாஸ்யம் எம்பெருமான் ஸ்வதாஸ்யம் தன்னுடைய தாசனாக இருப்பவர்களை அந்த தாசபாவத்தை ஸ்வீய தாஸ்யமாக தன்னுடைய தாசர்களுக்கு தாசனாக இருக்கும்படியாக எம்பெருமான் ஆக்குகிறான் அப்படிங்கிறத சொல்ற எம்பெருமான் அதுக்கு ஏத்த மாதிரியான ஒவ்வொரு பாசுரத்திலையும் பெருமானை பற்றி தான் அழகா வர்ணிக்கிறார் இந்த விஷயங்கிறது கடைசியில ஒரு வரியில ரெண்டு வரியில தான் வருது ஆனா முதல் ரெண்டு வரையில எம்பெருமானுடைய பகவத் வர்ணங்கள் பகவத் கல்யாண குணங்கள் பகவத் சௌந்தரியம் இதுதான் வந்துட்டு ஏன்னா இதுதான் பாகவத தாசியத்துக்கு அடிப்படையே இதுதானே அந்த அடிப்படையில் தானே பாகவத தாசியம் அதை அனுபவிக்கிற அடிப்படையில் தானே பாகவத தாசியம் அப்படின்னு வந்திருக்கு அதனாலே அதை பார்த்தோம்னா முதல் ஸ்லோகத்துல வியாமுக்தத்வாத் ஸ்வகீயேஷு தன் முதல் பாசுரத்துல தன்னுடைய பக்தர்களுக்கிட்டே அளவில்லாத வியாமோகம் உடையவன் அளவில்லாத ஆசை உடையவன்கிறத நெடுமால் அப்படின்னு பார்த்தோம் நெடுமால் கடமை செய்வேன் சொல்லிச்சு அந்த பாசுரத்துல எம்பெருமானை நெடுமால் என்று சாதிக்கிறார் வெறும் மால் இல்ல நெடுமால்னா தீர்க்க வியாமோகம் உடையவன் ஆசிரியர்களிடத்துல மிகவும் வியாமோகம் உடையவன் அப்படின்னு அந்த வியாமோகத்துல ஈடுபடுகிறார்கள் பக்தர்கள் இரண்டாவது வாசகத்திலே அமலகன ருச்சா அப்படின்னு தோஷம் இல்லாத கணம்னா மேகம் மேகம் போலே பிரகாசிக்கூடியவன் உடனே புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் அப்படின்னு சாதித்தாரங்க அதனால குளிர்ந்த மேகம் போலே எம்பெருமானுடைய திருமேனி குளிர்ச்சியாகவும் நமக்கு தரிசனீயமாகவும் இருக்கிறதை சொன்னார் அப்புறம் மூணாவதுலே வாமனத்வேனச்ச அப்படின்னு ஏதாவது சிறுமாமேனி அப்படின்னு நாம பார்த்தோம் சிறுமாமேனி நிமித்த என் செந்தாமரைக்கன் திருக்குறளன் அப்படின்னு சொன்னார் இல்லை திருக்குறளன் அழகா சொல்லியிருக்க அங்க வாமன பெருமாள் அவர் தன்னுடைய சௌந்தரியமான சௌந்தரிய வடிவையும் அது மாதிரி சினிமாமேனி நிமித்த வைபவத்தையும் காண்பித்து ஆசிரியர்களை அவன் தன் வசம் ஆக்கி கொண்டிருக்கிறான் அதிலே ஈடுபட்டவர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறது மூணாவது பாசம் நாலாவது ஆபத் பந்துத்வ ஆச்சரிய பாவாது நாலாவது பாசுரத்திலே ஆபத் பந்துத்துவம் இருக்கு அஞ்சாவது பாசுரத்திலே ஆச்சரியம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நாலாவது பாசுரத்திலே என்ன இருக்குன்னா இருமாநிலம் உண்டு விழுந்த அப்படின்னு சாதிக்கிற இருமாநிலம் முன் உண்டு உமிழ்ந்தவன் அப்படின்னு ஆபத் காலத்திலே பந்துவாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறத சாதித்த ஏன்னா பிரளய காலத்திலே எல்லாரையும் வச்சு ரட்சிச்சவன் எம்பெருமான் தான் யாருமே இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும்போது பிரளய காலத்திலே எல்லாரையும் தன்னுடைய திருமேனிக்குள்ளே வைத்துக் கொண்டு ரட்சித்தவன் எம்பெருமான் அப்படின்னு அந்த பெருமையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இங்கே திருந்தேற்கு இழுக்குற்றன் இருமானிடம் உண்டு வந்த செங்கோலத்தை போகவா அதுக்கு அடுத்த பாசுரத்திலே எம்பெருமானை சொல்லும்போது மாயன் வழிபட்டோட வருள் பெற்று மாயன் கோல வளர்க்கே மாயன்னா ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டா ஆச்சரிய சௌந்தர்யாது கல்யாண விசிஷ்டனானவன் அப்படின்னு அவனுடைய மலர் அடி அப்படின்னு பார்த்தோம் அதனால ஆபத் பந்துத்வ ஆச்சரிய பாவாது மாயன் அவனுடைய ஆச்சரியமான திருமேனியை உடையவன் அப்படின்னு
இங்க ஆச்சரிய சேஷ்டிதங்களை உடையவன் எல்லாமே ஆச்சரியம் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அடுத்த பாசுரம் அகி தனி ரசனாத்து அப்படின்னு ஆறாவது பாசுரத்திலே புகர்ச்செம் முகத்த களிரட்ட பொன்னாழிக்கை என்னம்மான் தொடையாப இடத்தை சம்ஹாரம் செய்தவன் அப்படிங்கிறபடி அழகு சத்ருக்களை நிரசனம் பண்ணக்கூடியவன் அப்படின்ற குணத்தை நம்ம அனுபவித்தோம். லோக சிருஷ்டியாதி சக்தேகே இன்றைக்கு முதல் பாசுரத்திலே அதான் ஏழாவது பாசுரத்திலே அப்போ உலகம் மூன்றும் முளைப்பித்த அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ அப்படின்னு முனிமா பெருமை முதல் வீத்தாய் உலகம் மூன்றும் முதல் முளைப்பித்த அப்படின்னு வேதம் சொல்லுகிற ரீதியில லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் எம்பெருமான் அப்படின்னு அதுல ஈடுபட்டதுவார். அடுத்து அத்தௌ ஸ்தாயித்த யோகாசு திருப்பார்கடலே கண் வளர்ந்தருளக்கூடிய அந்த ஒரு அழகை நம்ம அடுத்த வாசத்துல நல்லநீர் கடலை படைத்து தன் தாளும் தோளும் முடிகளும் சமநீராத வளவரப்பை நீளும் படக்கூக்கவும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ரீதியில ஆழ்வார் சாதிச்ச அனுபவத்தை பார்த்தோம். அந்த திருமேனி அழைகளை ஈடுபடுபவர்கள் ஹிருத துரித ஹிருதேகே. அப்புறம் அடுத்ததாக இப்போ இந்த பாசுரத்துல அதாவது ஒன்பதாவது பாசுரத்துல ஆசிரியர்களுடைய துரித ஹிருதே அவருடைய பாபத்தை அமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுர்மூர்த்தி அப்படின்னு அவர்களுடைய கூட்ட வல்வினையை நாசம் செய்பவன் அப்படிங்கிறபடினால சிரித்த துரித கிருத்தே ஆசுரருடைய பாபங்களையாம் போக்கடிக்கக்கூடியவன் இந்த கல்யாண குணத்துல ஈடுபடும். அத்தசி புஷ்பகாந்தியா அப்படின்னு அடுத்த பாசுரத்திலே மாகாயாம் பூக்கள் மேனி நான்கு தோல் புன்னாழிக்கை இன்னம்மா அப்படின்னு காயாம்பூ மாதிரியாக எம்பெருமான் திருமேனியை உடையவன் காயாம்பூ வண்ணத்தவன் அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்திலே சொல்ல போறான். இப்படியாக பத்து பாசுரத்திலே சொல்றான். ஆக்ருஷ்டேகே அப்படியாக எம்பெருமான் ஆகர்ஷணம் பண்றபடியினாலே ஸ்ரீய தாஸ்யாவதி விஷதய தீத்தியாக நாத சுதாசியம் தன்னுடைய தாசியங்கிறது தன்னுடைய தாசதாசனாக இருக்கும் வரை ஆகக்கூடியது என்பதை இந்த மாதிரியாக தன்னுடைய சௌந்தர்யாதி கல்யாண குணங்களை காட்டி தாசர்களை அடிமைப்படுத்தி அவர்களை பேச வைத்து அதன் மூலம் நீங்கள் தாசதாசர்களாக இருக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான். அதை இந்த திருவாய்மொழி சொல்கிறது. அதாவது எம்பெருமானுடைய தாசர்களுக்கு நாம் தாசர்களாக இருக்கோங்கிறது ரெண்டு விதத்திலே உண்டு. முதல் விதம் என்ன அப்படின்னு கேட்டான்னா ஸ்வரூபத்தினாலே பகவானுக்கு தாசன் அப்படின்னா அவனுடைய தாசனுக்கு தாசன் இதுதான் ஸ்வரூபம். பகவத் தாசியங்கிறது ஸ்வரூபம் தானே. அப்ப தாச தாசியங்கிறது பகவானுக்கு தாசனானா அவனுடைய தாசர்களுக்கு தாசன்கிறது ஸ்வரூபத்தினாலே சித்தம். இரண்டாவது குணைர் தாசியம் உபாகதாகங்கிற ரீதியிலே குணங்களிலே ஈடுபட்டு அவர்களுக்கு தாசனாக அவர்கள் பகவத் குணங்களிலே ஈடுபடுகிறார்கள். அந்த ஈடுபாட்டிலே ஈடுபட்டு அவர்களுக்கு தாசர்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது அதைத்தான் இங்க பிரதானமாக சொல்லி கொண்டு வர்றார். அந்த ரீதியிலே இது இன்னும் விசேஷமாக இருக்கும். சுரூபத்தினாலே இருக்கிறதுங்கிறது ஏதோ சாஸ்திரம் சொன்னபடினாலே இருக்குன்னு மாத்திரம் இல்லாமல் அந்த பகவானுடைய குணங்களிலே ஈடுபடுகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த சகவாசத்திலேயும் ஒன்று ஒன்றையும் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அதை சொல்லுகிறேன். இனி ஒரு ஒரு பாசனமும் பல சுருதியும் இருக்கு பார்க்கலாம். அழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.